Most favorite festival, that is Happy Ganesh Chathurthi. Happy Ganesh Chathurthi. Yes, and இன்னைக்கு வந்து நம்ம சிவா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறாரு. அது என்ன நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சென்னையில வந்து ஒரு சில இடத்துல வந்து இங்க விநாயகர் வந்து எவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க, என்னென்ன டிசைன்ல வச்சிருக்காங்க, அவங்க விநாயகர் எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு காமிச்சதுக்காக நாங்க இப்ப கலெக்ட் பண்ணிருக்கோம். நாங்க வந்து இப்ப பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போறோம். பிள்ளையார் வாங்கிட்டோம். பிள்ளையார்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டாக வந்துட்டாங்கல்ல. ஒரு பக்கம் சிவன் முருகர் கூட நம்ம பிள்ளையார் உட்காந்துருக்காரு. ஸோ எங்கள் வீட்டுக்கும் பிள்ளையார் வராரு, நாங்கள் ரெடி ஆயிட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆனி, சிவா, அர்ஜுன், ஆரியன், அம்மா எல்லாரும் போய் அழகழகா பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போனாங்க. பட் அஃப்கோர்ஸ் போற இடத்துல நம்ம வீட்டு பிள்ளையார் வாங்க வகையில இன்னும் நிறைய இடங்கள்ல அழகழகான பிள்ளையார்கள் இருந்தாங்க. பேசிக்லி பாத்தீங்கன்னா நம்ம வீடை சுத்தி கே கே நகர், அசோக் நகர், வல்சருவாக்கம், நெசப்பாக்கம் இந்த ஏரியாஸ்ல பிள்ளையார் ரொம்ப அழகழகா வச்சிருந்தாங்க. ஒன்னொன்னு பார்க்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எவ்வளோ முயற்சி எடுத்து அந்தந்த ஏரியா மக்கள் ஒன்றாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கு. பிள்ளையார்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டாக வந்துட்டாங்கல்ல. ஒரு பக்கம் சிவன் முருகர் கூட நம்ம பிள்ளையார் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு அழகான பசுமாடு கூட, இன்னொரு பக்கம் காளையோட, இன்னொரு பக்கம் ஒரு சர்ப்ப விநாயகரை பார்க்கறதுக்கும் கிடைச்சது. ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகாக மனசை ஆஹா எவ்வளவு ஆறுதல் கொடுக்குதுல்ல அப்படின்ற அளவுக்கு அழகான விநாயகராக இருந்தாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே அமைஞ்சதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ பர்டிகுலர்லி கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல போய் தேடுவோம், நிறைய மார்க்கெட்ஸுக்கு போகும், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். பட் இங்கே கே கே நகரில் சிவன் பார்க் எதிர்க்க வந்து லிட்ரலி இந்த ஃபெஸ்டிவல்காகவே எல்லா பூஜா ஐட்டம்ஸ், கணேஷ்ஜியோட ஐடியல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல திருவிழா மாதிரி ரோடு எண்ட் இருக்குதே இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்கன்னா எல்லாத்தையும் வாங்கணும்னா தயவுசெய்து அடுத்த வாட்டி சொல்கிறேன், ப்ளீஸ் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. தே ஹேவ் எவ்ரிதிங். எங்கள் வீட்டுக்கும் பிள்ளையார் வராரு, நாங்கள் ரெடி ஆயிட்டோம். பிள்ளையார்
கார் வாங்கிட்டோம். ஒன்று வந்து அச்சு வீட்டுக்கு அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பிள்ளையார வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு அழகான க்யூட்டான பூஜை பண்ணுறது தான். ஸோ வேர் ஆல் செட், வேர் ஆல் ரெடி. மம்மி, ஹவு டு யூ லைக் இட்? ஓ லவ்லி, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கூட்டிகிட்டு போய் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியது தான். எஸ் அண்ட் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் கணேஷ் சதுர்த்தி. ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேவரட் காடும் கணேஷா தான். ஸோ வீடு ஃபுல்லாகவே கணேஷா தான் இருக்கும். ஸோ டுடேஸ் ஃபெஸ்டிவல் இஸ் வெரி ஸ்பெஷல். வா, மீன் கூப்பிடலாம், நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். பிள்ளையார் வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க 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 பிள்ளையாரே. விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம சரகமாப்பாவோட ஷூட்டில் நான் பிஸியாக இருந்ததுனால எப்படியாவது தீபாரத்தனை காட்டும்போது எனக்கு வீடியோ கால் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். என் குடும்பமே சேர்ந்து ஆர்த்தி எடுக்கும்போது எனக்காக ஒரு வீடியோ கால் பண்ணி, நான் மட்டும் கிடையாதுங்க என்னுடைய என்டையர் டீம் நம்மளுடைய செட்டிலேருந்து விநாயகரை கும்பிட்டுக்கிட்டோம். அங்கேயும் பூஜை, இங்கேயும் பூஜை. ஆரம்பிக்கும் ஆண்டே ரொம்ப சிறப்பாக விநாயகருடைய அருளோடு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிறப்பான பாக்கி இருக்கும் ஆண்டு அமைக்கணும் தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாவ் லைஃப் விஷஸ் ஆல் ஆஃப் யூ எ வெரி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.